தீமுஷ்ணம் அருகே நாசர்பேட்டைகள் கோயில் உண்டிகளில் திருடிய இருவர் அதிரடி கைது. தங்கம் பறிமுதல். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே நாச்சிகார்பேட்டை கிராமத்தில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு அம்மன் கோயில் உண்டிகள் மற்றும் தாலியை திருடியவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மிஞ்சியிருந்த பாண்டிச்சேரிக்கைச் சேர்ந்த ஓசைக்குமார் மௌலி என்ற இருவரும் நேற்று அந்தோணிபுரம் சாவடிக்குப்பம் பேருந்து நிலையத்தில் சந்தேகம் படும்படியாக நின்று கொண்டிருந்தனர். காவல்துறையினர் ரோந்து பணிகள் செல்லும் போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். சந்தேகமடைந்த குற்றப்பிரிவு தனிப்படை காவல்துறையினர் பாண்டியன் ரமேஷ் ராஜா தலைமை காவலர் ரஜினி ஆகியோர் விரட்டி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் நாச்சிகார்பேட்டை கோயில் உண்டிகள் மற்றும் அம்மன் கழுத்தில் இருந்த தாலியை திருடியதை இருவரும் ஒப்புக்கொண்டனர். பின்னர் அவரிடம் இருந்து ரூபாய் 700 மற்றும் 4 கிராம் உருக்கிய நக்கையை மீட்டு ஸ்ரீமுஷ்ணம் ஆய்வாளர் பாண்டிச்செல்வியிடம் ஒப்படைத்தனர். மேலும் ஸ்ரீமுஷ்ணம் காவல் உதவி ஆய்வாளர் சுபிக்ஷா வழக்கு பதிவு செய்து விருத்தாச்சலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். உடன் பார்த்திபன் மற்றும் இதர காவலர்கள் இருந்தனர். இவர்கள் இருவர் மீதும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 17க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக விசாரணைகள் தெரியவந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.